இப்போ வந்து படம் பார்த்துட்டு வரேன், லெஜண்ட் படம். இத்தனை வருஷம் திரைப்படத்தில் நான் கற்றுக்கிட்டது நான் தியேட்டர் வாசலில் நிற்கிறேன். இது சிரிப்புக்கு சொல்ல, உண்மையிலே தான் சொல்கிறேன், புரியுதா? நீங்கள் வந்து சினிமாக்கெல்லாம் நடிக்க வராதீங்கனாச்சு, உங்கள் துணி கடையே பாருங்கள், வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கொடுங்க, சரியா? எல்லா படமும் 4 AM தான் வந்துடுவேன், யாருக்குமே பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் நிஜமாக நல்லாயிருக்கு, குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும், மற்றபடி எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்ம மக்கள் அவர் வந்து இப்போ வந்து அதாவது இந்த படத்தில் ஃபுல்லாக அவர் மக்களுக்காக நான் பண்ணுறேன், மக்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி இப்போ மக்கள் நாயகனாக அவரான்னு பார்க்குறாரு அவர். அந்த மாதிரி நெக்ஸ்ட் மூவி வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாஸ் வேறு லெவல் போயிட்டுருக்கு. ஹீரோவாக ஏற்றுக்கலாம், கொஞ்சம் மக்களோட கையில் தான் இருக்குது அவர் ஹீரோவாக ஏற்றுக்கிறது. ப்ரோ ஆனால் இன்ஸ்டாலெலாம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், லெஜண்ட் சரவணா ஃபேன் பேஜ். அவர் வந்து ஹாரிஸ் காண்டி வந்தார், அவர் ஹாரிஸ் காண்டி வந்தார், அவர் ரெண்டு பாட்டு ப்ரோ. இத்தனை வருஷம் திரைப்படத்தில் நான் கற்றுக்கிட்டது நான் தியேட்டர் வாசலில் நிற்கிறேன். இல்லைண்ணா, நீங்கள் தியேட்டர்வா? இது சிரிப்புக்கு சொல்ல, உண்மையிலே தான் சொல்கிறேன், புரியுதா? அதாவது சினிமாவிலையும் வாழ்க்கையிலையும் நடிப்பவன் சினிமா நடிச்சுனுக்கிறான், சினிமாவில் மட்டும் நடிப்பவன் தியேட்டர் வாசலில் நிற்கிறான், சரியா? இது என் மன வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். நான் உள்ள படம் பார்க்க வரேன், யாருமே ஸ்க்ரீனை பார்க்கல, திரும்பி என்ன தான் பார்த்துருக்கேன். இது நான் பெருமைக்காக சொல்ல, மக்கள் மனசில் நம்ம இருக்கிறான் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இப்போ வந்து படம் பார்த்துட்டு வரேன், லெஜண்ட் படம். படம் வேஸ்ட்டுங்க, உட்காரவே முடியாது. அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாமா, அந்த இந்த படத்துக்கு வேணாண்டா போனாண்டா அப்படின்னு, காசு வேஸ்ட்டு, ஒரே தலைவலி. வேணாம் வேணாம்ப்பா, இல்லைப்பா இந்த படத்தை பார்த்துட்டு நான் என்ன பேசுறது, ஆ உட்காரவே முடியல, அவ்வளோ போர். அண்ணாச்சி, லெஜண்ட் அண்ணாச்சி, நீங்கள் வந்து சினிமாக்கெல்லாம் நடிக்க வராதீங்கண்ணாச்சு, உங்கள் துணி கடையே பாருங்கள், வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கொடுங்க, சரியா? எதுக்கு நடிக்க வரீங்க? இது இவங்க 4 மணிக்கு எங்கள் தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டிங்களா? ஆ இப்படிலாம் சொன்னாக்கா நல்லான இந்த வீடியோ பார்ப்பீங்களா? ஆஹா, நல்லா திட்டுறாம்பா, ஆ பரவாயில்ல அப்படின்னு பார்ப்பீங்களா? ஏன்னா இப்போ உள்ள மக்களுக்கு உண்மையை சொன்னால் பிடிக்காது இல்லையா, பொய் சொன்னால் தான் பிடிக்கும், அப்படி தானே? படம் அருமையாக இருக்குங்க, பெருமையாக இருக்குது. லெஜண்ட்னா லெஜண்ட்டு தான், உண்மையில் இவர் பிரம்மாண்டம்தான், புரியுதா? வெந்து தனிந்தது காடு, லெஜண்டுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தனிந்தது காடு, சரவணாஸ்வர் அண்ணாச்சிக்கு வணக்கத்தை போடு. ஒரு சாங்குக்கும் ஸ்க்ரீனில் ஏறி ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் இந்த மாதிரி பெரிய ஹீரோவுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் காட்டுறது.